ஹலோ காய்ஸ், பெட்லாமாஸ் எல்லாருக்குமே வெல்கம் டு பெட்ஸ்மா சேனல். இன்னைக்கு நம்ம பெட்ஸ் அப்டேட்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா, டாக்ஸுக்கு பார்க்கிங் ட்ரைனிங் எப்படி கொடுக்கறதுன்ற பத்தி தான் இன்னைக்கு வீடியோவா இருக்க போகுது. ஸோ இன்னைக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் வீடியோ, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்றேங்க. அப்போ தான் நம்ம போடுற அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். நம்ம சேனல்ல வர வீடியோஸை உங்க ஃப்ரெண்ட்ஸோடய ஷேர் பண்ணி விடுங்க, அப்போதான் அவங்களும் நம்ம ஃபேமிலியில ஒரு மெம்பர் ஆக முடியும். ஸோ அப்டேட் உள்ள போகிறதுக்கு முன்னாடி, நான் ஒரு மிகப்பெரிய பெட் லவர், என்னோட நேம் ஹேமநாத். நம்ம சேனலில் பெட்ஸோட இன்ஃபோ ப்ளஸ் விலாக்ஸோ அப்டேட் ஆகும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் எனக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பார்க்கிங் ட்ரைனிங் டாக்ஸுக்கு ரெண்டு மெத்தடில் பண்ணலாம். ஒன்று வெறுப்பேற்றி பண்ணுற மெத்தடு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவங்களோட வீக்னஸை பார்த்து பண்ணுற மெத்தடு. ஸோ ஃபஸ்ட்டு அவங்களோட வீக்னஸ் மெத்தடு ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த டாக் ட்ரைனிங், இந்த பார்க்கிங் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு அட்லீஸ்ட் டாக் வந்து ஒரு 60 days ஓல்டுனாச்சும் இருக்கணும். 45 days ஸ்டார்ட் பண்ணுறக்கூடாது, ஏன்னா இந்த பார்க் ட்ரைனிங் மூலிமா நிறைய எனர்ஜி லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் 1 day லிமிட்டாகவே இந்த ட்ரைனிங் கொடுங்க. ரொம்ப பார்க் பண்ணிச்சுன்னு உங்கள் நாய்ங்களுக்கு ரொம்ப எனர்ஜி லாஸ் ஆகும். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த வீக்னஸ் மெத்தடில் உங்களோட டாகோட வீக்னஸை கண்டுபிடிச்சிருங்க. என்னோடய டாகுக்கு இந்த மெத்தட் தான் நான் யூஸ் பண்ணேன். என்னோடய டாக்கு வீக்னஸ் பார்த்தீங்கன்னா எப்பவுமே குலைக்கவே குலைக்காது, வாங்கின்னு வந்து புதுசில். அப்புறம் வந்து இந்த சொம்பு அண்டாலாம் உருட்டும் போது ஒரு சிங் சிங் ஒரு மாதிரி சத்தம் வரும், அந்த சத்தத்தை பார்த்து பயந்து குலைக்க ஆரம்பிச்சுது. ஸோ அதை வச்சு தான் என் ரைஸாக்கு நான் வந்து இந்த பார்க்கிங் ட்ரைனிங் கொடுத்தேன். அது மாதிரி உங்கள் டாக்ஸுக்கு எந்தெந்த வீக்னஸ் இருக்குதுன்னு பார்த்து வச்சுட்டு அது மூலிமா பண்ணுங்கள். அந்த வீக்னஸை கொடுக்கும் போது உங்கள் டாக் கண்டிப்பாக ஷவுட் பண்ணும். ஷவுட் பண்ணுற நேரத்தில் நீங்கள் பார்க்குன்ட்டு ஒரு கமாண்ட் கொடுங்க, பார்க் பண்ணிட்டோன்னு ஒரு ட்ரீட் கொடுங்க அவங்க வாய்க்கு. ஃபஸ்ட்டு டைம் உங்கள் டாக்ஸுக்கு பார்க் ட்ரைனிங் கொடுக்கும்போது இந்த வீக்னஸ் மெத்தடையும் நீங்கள் இது பண்ணுங்கள். ஏன்ஸ் பார்த்தீங்கன்னா டார்ச்சர் பண்ணி, அதாவது அவங்கள வெறுப்பத்தி பண்ணுற மெத்தடு நம்மளுக்கும் சேஃப்டி இல்லை, அவங்களுக்கும் சேஃப்டி இல்லை, எந்த நேரத்தில் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கனே தெரியாது. ஸோ நீங்கள் வந்து இந்த வீக்னஸ் மெத்தடை ஃபாலோ பண்ணுறதே அப்சல்யூட்லி ரைட்டு. நீங்கள் வந்து அதான் தொடர்ந்து அவங்க வீக்னஸ் பண்ணும் போது அவங்க பார்க் பண்ணுவாங்க, குலைப்பாங்க. அந்த நேரத்தில் வந்து அந்த பார்க்கிங்கன்ற கமாண்டை கொடுத்துட்டு அவங்களுக்கு நீங்கள் ட்ரீட் கொடுங்க. இந்த மெத்தடை அரௌண்ட் ஒரு 1 month கிட்ட ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க தினமும். ஆனால் தினமும் ஒரு லிமிட்டாகவே வச்சுக்கோங்க, ஒரு 10 to 15 minutes அந்த டைம் லிமிட்டேஷனே போதும். ஸோ அதால் உங்கள் பப்பிக்கு எந்த ஒரு எனர்ஜி லாஸும் ஆக போகிறதில்ல. அப்புறம் இதெல்லாம் பண்ணி கூட உங்கள் பப்பி பார்க் பண்ணலை, குலைக்கலை சரியான்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த அவங்கள வந்து வெறுப்பேற்றுற மெத்தடுக்கு போகலாம். வெறுப்பேற்றுறதுன்னா அவங்களுக்கே தெரியும், அவங்க வரும்போது சும்மா தள்ளி விடுறது அந்த மாதிரி மெத்தட்லாம் ரிப்பீட்டடாக பண்ணால் அவங்க வெறுப்பேற்றுற மாதிரி பண்ணால் பார்க் பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் பார்க்குன்ற ஒரு கமாண்ட் கொடுத்துட்டு ட்ரீட் கொடுக்கலாம். ஆனால் இந்த பார்க்கிங் ட்ரைனிங் கொடுக்கறது மூலிமா உங்கள் டாக்ஸுக்கு 2 disadvantages வரும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓவராக எனர்ஜி லாஸ் ஆகிட்டே இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா எதுக்கேற்றாலும் குலைக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த 2 training நம்மளுக்கே ரொம்ப இரிட்டேஷனாக ஆகிற மாதிரி இருக்கும். இந்த ட்ரைனிங் முடிச்சிட்டோன்னு ஓயாமல் குலைச்சினே இருந்ததுன்னா ரொம்ப இரிட்டேஷன் ஆகும். ஸோ இதெல்லாம் ஓகே, இருந்தாலும் இந்த பார்க் ட்ரைனிங் கொடுக்கணுன்னா இந்த மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மெத்தட்ஸை நம்ம திருப்பியும் ரீகலெக்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீக்னஸ் மெத்தட். வீக்னஸ் மெத்தடில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட வீக்னஸை பார்த்துட்டு அந்த வீக்னஸை இந்த ட்ரைனிங் கொடுக்கும்போது பண்ணுங்கள். அப்போ அவங்க குலைக்கும் போது இந்த பார்க்குன்ற ஒரு கமாண்ட் கொடுத்துட்டு ஒரு ட்ரீட் கொடுங்க. இதே ரிப்பீட்டடாக ஒரு 10 to 20 days ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவங்கள வெறுப்பேற்றி பார்க் பண்ணுற மெத்தட். அவங்க வெறுப்பேற மாதிரி அது எதனாச்சும் ஒரு இது பண்ணுங்கள், எதனாச்சும் பண்ணும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக குலைக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ நீங்கள் பார்க்குன்னு சொல்லி இந்த ட்ரீட் கொடுக்கலாம். ஸோ இந்த 2 methods நீங்கள் ரிப்பீட்டடாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தால் உங்கள் டாக் வந்து ஒரு 1 month பார்க்குன்னா டப்பு டப்புன்னு குலைக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இதோட இந்த அப்டேட்டை நான் என் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு என்ன மாதிரி வீடியோ போடணுன்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் அவங்களும் இந்த மாதிரி அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்க வரலாம். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. கூட இருக்க பெல் ஐக்கனை டச் பண்ணுறங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும்.